ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் டேட்டாஸ் அதாவது உங்களுக்கு தெரியுமா எல்லாருமே நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டேட்டா பாருங்கள் சிம்பன்சி இனத்தினுடைய மரபணுவை அதாவது மரபணுன்றது டிஎன்ஏ டிஎன்ஏவை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் அதனுடைய பண்புகள் வந்து மனித இனத்தோட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் ஒத்துப்போகு சரிங்களா அதாவது தொண்ணூற்றெட்டு சதவீதம் சிம்பன்சி குரங்குக்கும் மனுஷனுக்கும் வந்து சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை சதவீதம்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனோட டிஎன்ஏ அது டிஎன்ஏ இல்லையா அதை ஆய்வு செஞ்சதில் அதனுடைய பண்புகள் மொத்தம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மனுஷனுக்கும் சிம்பன்சி இனத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது இந்த சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி அதாவது பொனாபோ அப்படின்வாங்க அந்த வகை இனங்கள் வந்து நமக்கு நெருக்கமான அதுவும் இப்போதும் கூட உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் சிம்பன்சி மற்றும் பிக்மி சிம்பன்சி பெனாபோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த இனங்கள்லாம் தற்போது கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இனங்கள் தான் இது மனுஷ இனத்துக்கு ரொம்ப நெருக்கமானது கோதுமை பார்லி பட்டாணி இதெல்லாம் வந்து பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பயிரிட தொடங்கப்பட்டு விட்டது அப்புறம் காய் கனி மற்றும் கொட்டை தரும் பழங்கள் பொது ஆண்டுக்கு முன் நாலாயிரம் ஆண்டுகள்லேயே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன அதே மாதிரி அத்தி ஆலிவ் பேரிச்சை மாதுளை திராட்சை இதெல்லாம் கூட இதில் அடங்கும்னு சொல்கிறாங்க என்னென்னலாம் பாருங்கள் அத்தி ஆலிவ் பேரிச்சை மாதுளை திராட்சை கோதுமை பார்லி பட்டாணி இதெல்லாம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பயிரிட தொடங்கப்பட்டு விட்டன காய் கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் வந்து பொது ஆண்டுக்கு முன் நாலாயிரம் ஆண்டுகள்லேயே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன இதில் வந்து அத்தி ஆலிவ் பேரிச்சை மாதுளை திராட்சை இது எல்லாமே வந்து இதில் அடங்கும் சொல்றாங்க அடுத்தது பாருங்க வேளாண்மையும் விலங்குகளை பழக்கப்படுத்துதலும் இது வந்து மனுஷ வரலாற்றில் ஒரு பெரிய மயில்கல் அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் இதை மயில்கல்னு சொல்கிறோம் ஒரு பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் ஆண்டுகள் இல்லை அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் சீனாவிலையும் அரிசி வந்து விளைவிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பொது ஆண்டுக்கு முன் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்திய துணை கண்டத்தினுடைய வடமேற்கு பாகத்தில் அதாவது பாகிஸ்தான் இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்க மெஹர்கரில் கோதுமையும் பார்லியும் பயிரிடப்பட்டன பாகிஸ்தானில் மெஹர்கர் இருக்கு அந்த மெஹர்கரில் கோதுமையும் பார்லியும் புது ஆண்டுக்கு முன் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பயிரிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது விலங்குகளை பழக்குதல் அப்படின்றது இணங்கி வாழும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே உருவாக்கி இருக்கலாம் நாய் தான் வந்து முத முதல்ல பழக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மறி ஆடுகளும் வெள்ளாண்டுகளும் பொது ஆண்டுக்கு முன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்மேற்கு ஆசியாவில் பழக்கப்படுத்தப்பட்டன செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் பொது ஆண்டுக்கு முன் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தென்மேற்கு ஆசியாவிலேயும் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும் அப்புறம் சுமேரிய நாகரிகம் பாருங்கள் அந்த நாகரிகத்தில் நிலத்தை உழுவதற்கு காளைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு எந்த நாகரிகத்தில் நிலத்தை உழுகிறதுக்கு காளைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க சுமேரிய நாகரிகம் புதிய கற்கால மெஹர்கரில் ஆடுகள் மாடுகள் பழக்கப்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள்லாம் கிடைத்திருக்கு புதிய கற்கால மெஹர்கரில் ஆடுகள் மாடுகள் ப பழக்கப்படுத்தப்பட்டதற்கான சான்றுகள் வந்து கிடைத்திருக்கு அதிரம்பாக்கத்துலேயும் குடியம் குகைகள்லேயும் பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருட்கள் வந்து கிடைத்துள்ளன பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருள்கள் எங்கே கிடைத்திருக்கு அப்படின்னா அதிரம்பாக்கத்திலும் குடியம் குகைகள்லேயும் கிடைத்திருக்கு இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இவர் பேர் வந்து சர் ராபர்ட் ப்ரூஸ் சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் இவர் வந்து இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடித்தார் சார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் இவர் வந்து இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவியை பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சார் ராபர்ட் ஃப்ரூஸ் அவர்கள் கண் கண்டுபிடித்த கற்கருவிகளை பாருங்கள் இதுதான் வந்து அவர் கண்டுபிடித்த கற்கருவிகள் அதே மாதிரி அந்த பாக்கத்துலேயும் குடியம் கொகைகள்லையும் பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருள்கள் கிடைத்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அதிரம் ப குடியம் குகை வந்து இதுதான் குடியம் குகை புதிய கற்கால மனிதர்கள் தான் முத முதல்ல மண்பாண்டங்களை செய்திருக்க வேண்டும் மண்பாண்டங்களை அவங்க வந்து கையாலோ அல்லது மெதுவாக சுழற்றுகின்ற சக்கரத்தை கொண்டோ வந்து வணந்திருப்பாங்க மண்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னால் அவற்றை வந்து கூழாங்கற்கள் கொண்டு மெருகேற்றினாங்க இதனை தேய்த்து மெருகிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பர்னிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முத முதல்ல மண்பாண்டங்களை செஞ்சிரு செஞ்சவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னா புதிய கற்கால மனிதர்களாக தான் இருக்கலாம் ஏன்னா புதிய கற்காலத்தில் சக்கரத்தை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க மண்பாண்டங்களை வந்து அவங்க கையாலோ அப்படி இல்லைனா மெதுவாக சுற்றுகின்ற சக்கரத்தை கொண்டோ வனைந்திருப்பாங்க மண்பாண்டங்களை சுடுவதற்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூழாங்கற்கள் இருக்குது இல்லைங்களா அந்த கூழாங்கற்களை கொண்டு மெருகேற்றினாங்க அப்படி அந்த மெருகேற்றுறாங்க இல்லையா கூழாங்கற்களை வச்சு அதுக்கு பேர் தான் வந்து தேய்த்து மெருகிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பர்னிஷிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பர்னிஷிங் தொல் பழங்கற்காலத்துக்கு எழுத்துப்பூர்வ சான்றுகள் வந்து கிடையாது வரலாற்று காலத்துக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகளும் உண்டு தொல்லியல் சான்றுகளும் உண்டு அதாவது பழைய பழங்காலம் இருக்குது இல்லைங்களா பழைய கற்காலத்துக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகள் எதுவுமே கிடையாது ஆனால் வரலாற்று காலத்துக்கு எழுத்துப்பூர்வமான சான்றுகளும் உண்டு தொல்லியல் சான்றுகளும் உண்டு எகிப்திய மம்மிகள் அதாவது பதப்படுத்தப்பட்ட இறந்த உடல் வந்து மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலை தான் மம்மின்னு சொல்லுவாங்க இறந்தவர்களோட உடல்களை சோடியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் ஆகியவற்றோட கலவையான நாற்றன் உப்பு அப்படின்ற ஒரு வகையான உப்பை வச்சு பாதுகாக்கிற வழக்கம்தான் வந்து எகிப்தியர்கிட்ட இருந்துச்சு அதாவது நாற்பது நாட்களுக்கு பிறகு உப்பு வந்து உடலினுடைய ஈரப்பதம் அனைத்தையும் உறிஞ்சிய பிறகு உடலை வந்து மரத்தூளால் நிரப்பி லினன் துண்டுகளால் சுற்றி துணியால் மூடி வச்சிடுவாங்க உடலை சார்கோபேக்கஸ் அப்படின்ற கல்லாலான சவ பாதுகாப்பாங்களாம் உடலை எந்த சவ பெட்டியில் பாதுகாப்பாங்கன்னா சார்கோபேக்கஸ் சார்கோ பேக்கஸ் அப்படின்ற கல்லாலான சவ பெட்டியில் பாதுகாப்பாங்களாம் நல்லா பாருங்கள் எகிப்திய மம்மிகள் பதப்படுத்தப்பட்ட இறந்த உடலில் தான் நம்ம மம்மின்னு சொல்கிறோம் இறந்தவர்களோட உடலை வந்து சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உப்போட கலவையான நாற்றான் உப்பு அப்படின்ற ஒரு வகை உப்பை வச்சு தான் பாதுகாக்கிற வழக்கம் வந்து எகிப்தியரிடையே இருந்தது கரெக்டாக ஒரு நாற்பது நாளுக்கு பிறகு உப்பு வந்து உடலில் இருக்க ஈரப்பதம் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சிடும் அதுக்கப்புறம் உடலை வந்து மரத்தூளால் நிரப்பி லினன் துண்டுகளால் அந்த உடலை சுற்றி துணியால் மூடி வச்சுடுவாங்க உடலை வந்து சார்க்கோபேக்கஸ் அப்படின்ற கல்லாலான சவ பெட்டியில் பாதுகாப்பாங்க பேப்பர் அப்படின்ற சொல் வந்து பாப்பிரஸ் என்ற தாவரத்தினுடைய பெயர்லேருந்து தான் வந்தது பேப்பர் எந்த பே தா எந்த பேர்லேருந்து வந்துச்சுன்னு பாருங்கள் பாப்பிரஸ் அப்படின்ற தாவரத்தோட பேர்லேருந்து தான் வந்தது எகிப்தியர்கள் வந்து காகித நாணல் அதாவது பாப்பிரஸ் காகித நாணல் அப்படின்ற தாவர இருந்து தான் தாள்களை வந்து தயாரித்தாங்க யார் எகிப்தியர்கள் காகித நாணல் அப்படின்ற தாவர தண்டிலிருந்தால் தாள்களை வந்து தயாரித்தாங்க இந்த தாவரம் நைல் பள்ளத்தாக்கில் அதிகமாக வளர்ந்தது இந்த தாவரம் எங்கே அதிகமாக வளர்ந்துச்சுன்னா நைல் வேலி இருக்கு இல்லைங்களா அந்த நைல் பள்ளத்தாக்கில் தான் அதிகமாக வளர்ந்துச்சு பாபிலோன் வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த அக்காட் நகரம் அதுதான் வந்து பின்னாளில் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது இது வந்து மேற்கு ஆசியாவினுடைய வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது இந்த பாபிலோன் அப்படின்றது மேற்கு ஆசியாவினுடைய வணிக பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது அக்காட் நகரம் அந்த நகரம் தான் பின்னால் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது அப்போ பாபிலோனோட முன்னாடி பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்காட் அக்காட் நகரம் கில்காமிஷ் கில்காமிஷ் இது வந்து ஒரு காவியம் இந்த கில்காமிஷ் காவியம் தான் உலகத்தினுடைய முதல் காவியமாக இருக்கலாம் பண்டைய சுமேரியாவில் கியூனிஃபார்ம் எழுத்து முறையை கொண்டு பன்னெண்டு களிமண் பலகைகளை இது எழுதப்பட்டிருந்தது இது எங்கே எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா சுமேரியாவில் கியூனிஃபார்ம் எழுத்து முறையை கொண்டு பன்னெண்டு களிமண் பலகைகளில் இது வந்து எழுதப்பட்டிருந்துச்சு இந்த காவியம் தான் வந்து உலகத்தினுடைய முதல் காவியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காவியத்தோட பேர் கில்காமிஷ் பன்னெண்டு களிமண் பலகைகளை கியூனிஃபார்ம் எழுத்து முறையை கொண்டு எழுதப்பட்டிருந்துச்சு எங்கே சுமேரியாவில் உலகினுடைய முதல் ராணுவ அரசு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுறது எதுனா அசிரிய பேரரசு அசிரிய பேரரசு தான் உலகத்தினுடைய முதல் ராணுவ அரசு அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுகிறது அவங்க வந்து ஒரு வலிமையான ராணுவ சக்தியாக உலாவதற்கான காரணம் வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை நன்கு பயன்படுத்தியது அதுக்கு காரணமே வலிமையான ராணுவ சக்தியாக அந்த அசிரிய பேரரசு இருந்ததுக்கான காரணம் வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதனால தான் உலகத்தினுடைய முதல் இராணுவ அரசு பேரரசு இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து சிகுராட் இது வந்து ஊர் நகரத்துல இருக்கிற சிகுராட் சிகுராட் அப்படின்னா என்ன சிகுராட் இது வந்து பாத்தீங்கன்னா பண்டைய மெசபட்டோமியாவில அதாவது தற்போதைய ஈராக்ல காணப்படுற ஒரு பிரமிட் வடிவ நினைவிடங்கள் மிகவும் புகழ்பெற்ற சிகுராட் ஊர் என்ற நகரத்தில் காணப்படுது பிரமிட் வடிவ நினைவிடங்கள் இதுதான் வந்து நம்ம சிகுராட்டுன்னு சொல்றோம் இது இப்போ எங்க இருக்குன்னா அதாவது தற்போதைய ஈராக் மெசபட்டோமியாவில் இருக்கு மிகவும் புகழ்பெற்ற சிகுராட் ஊர் என்ற நகரில் வந்து காணப்படுது ஊர் எழுத்து மற்றும் எழுத்து முறை உருவாக்கம் எழுத்து உருவாக்கப்பட்டது அப்படின்றது மனிதகுல வரலாற்றில் ஒரு முக்கியமான மைல்கள் அதாவது நாலாயிரம் ஆண்டின் பிற்பகுதியில் சுமேரியாவில் எழுத்துமுறை வந்து உருவாச்சு எழுத்துமுறை முத முதல்ல எங்கே உருவாச்சுன்னா சுமேரியாவில் தான் ஹைரோக்ளிப்பிக் ஹைரோக்ளிபிக் அப்படின்ற சித்திர எழுத்துமுறை அப்படின்ற எகிப்திய எழுத்துமுறை பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் ஆயிரமாம் ஆண்டில் துவக்கத்தில் உருவாச்சு இதே காலகட்டத்தில் தான் ஹராப்பா மக்களும் ஒருவித எழுத்து முறையை வந்து பின்பற்றினாங்க எனினும் சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து இன்னுமே வாசித்து புரிந்து கொள்ளப்படவில்லை சீன நாகரிகம் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே தனக்கு என்று சொல்லிட்டு ஒரு எழுத்து முறையை வந்து உருவாக்கியிருக்கு ஆரம்பத்துலேருந்தே தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து முறையை உருவாக்கியிருக்கவங்க வந்து சீனார்கள் சீன பெருஞ்சுவர் இது வந்து உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் இது வந்து இருந்து அதாவது வடக்கிலிருந்து மங்கோலியர்களிடமிருந்து வர ஊடுருவல்களை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முயற்சினே சொல்லலாம் பொது ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபதில் குவின்ஷி ஷுவாங் படையெடுப்புகளை தடுப்பதற்காக அதற்கு முன்னர் கட்டப்பட்டிருந்த ஏராளமான பழைய கோட்டை சுவர்களை வந்து இணைச்சிட்டாரு புது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து புது ஆண்டுக்கு பதினேழாம் நூற்றாண்டு வரை இந்த விரிவாக்கப் பணிகள் வந்து நீடித்தது கிழக்கே வந்து பார்த்திங்கன்னா கொரிய எல்லையிலேருந்து மேற்கே ஆர்டோஸ் பாலைவனம் வர இந்த மலைகள் வந்து மலைகள் சமவெளிகளை இனத்தபடி இது வந்து ஒரு இருபதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வந்து நில்கிறது சீன பிரிஞ்சுவர் இது வந்து உலக அதிசயமாக காணப்படுது இதுதான் சீன பெருஞ்சுவர் ஹராப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்றதால சிந்துவெளி நாகரிகம் வந்து ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த நாகரிகம் வந்து சிந்து நதிக்கு அப்பாலும் பரவி இருக்கிறதால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அழைக்கப்பட்டதுக்கு மாறாக சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்பட்டுச்சு அதுக்கு மாறாக இப்போ வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஹராப்பா வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட காரணத்தால் தான் சிந்துவெளி நாகரிகம் வந்து ஹராப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அழைக்கப்பட்டதுக்கு மாறாக சிந்து வெளிக்கு அப்பாலும் இருக்கு இல்லையா அதனால் சிந்து நதிக்கு அப்பாலும் இருக்கிறதால சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தற்போது கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ரவணபெலகுலாவில் உள்ள பாகுபலியுடைய சிலை தான் இந்தியாவிலேயே செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை இந்தியாவிலேயே செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை வந்து கர்நாடகாவில் உள்ள ஸ்ரவண பெலகலாவில் இருக்க அந்த பாகுபலியோடைய சிலை தான் இந்த பாகுபலி சிலை வந்து கோமதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார் கோமதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அடி உயரம் ஐம்பத்தி ஏழு அடி உயரம் இதான் அந்த சிலை சமண சிலை அடுத்தது சமண காஞ்சி ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமண சமயம் ஒன்று எத்தனாவது நூற்றாண்டு பாருங்கள் ஏழாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் இருந்த முக்கியமான சமயங்களில் சமண சமயமும் ஒன்று பல்லவ மன்னராக இருந்த மகேந்திரவர்மன் வந்து சமண சமயத்தைச் சார்ந்தவர் மகேந்திரவர்மன் சமண சமயத்தை சார்ந்தவர் அப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசனுடைய தாக்கத்தால் அவர் வந்து சைவ சமயத்துக்கு மாறினார் தற்போதைய காஞ்சி நகரத்துக்கு அருகில் சமண காஞ்சி வந்து அமைந்திருக்கு அங்கே வந்து சமண கோயில்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பருத்தி கன்ற திருப்பருத்தி குன்றம் அப்படின்ற சமண கோயில் இந்த கோயிலோட கூரையில் மகாவீரருடைய வாழ்க்கை கதையை ஓவியமாக வரையப்பட்டிருக்கு மகாவீரருடைய வாழ்க்கை கதை வந்து ஓவியமாக வரையப்பட்டிருக்கு எந்த கோயிலுன்னா திருப்பருத்திக்குன்றம் புத்தருடைய புத்தருடைய நெருக்கமான சீடராக இருந்தவர் ஆனந்தன் அவர் வந்து ஒரு முறை புத்தர்கிட்ட பெண்கள் வந்து துறவியாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷினை கேட்டார் அதுக்கு புத்தர் என்ன சொன்னார்னா பெண்கள் வந்து உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் துறந்தால் அவங்களும் ஆண்களைப் போல துறவியாக முடியும் மெய்யறிவையும் அடைய முடியும் அப்படின்னு சொன்னார் புத்தருடைய நெருக்கமான சீடராக இருந்தவர் யாருன்னா ஆனந்தன் அவர் வந்து ஒரு முறை புத்தர்கிட்ட ஒரு கொஷினை கேட்குறாரு என்னென்னா பெண்கள் வந்து துறவியாக முடியுமா அப்படின்னு அதுக்கு புத்தர் ப சொன்ன பதில் என்னென்னா பெண்கள் வந்து உலக இன்பங்களையும் ஆடம்பரங்களையும் துறந்தாங்கன்னா அவங்களும் ஆண்களைப் போலவே துறவியாக முடியும் மெய் அறிவையும் அடைய முடியும் அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து புத்தருடைய வாழ்க்கையில் தொடர்புடைய மாபெரும் நிகழ்வுடைய அடையாளங்கள் என்னென்னு பாருங்கள் தாமரை போட்டிருக்கு அது வந்து புத்தருடைய பிறப்பு அடுத்து புறப்படுதல் குதிரையில் ஞானோதயம் போதிமரம் சொல்லுவாங்க அடுத்தது வந்து முதற் சொற்பொழிவு அதுக்கப்புறம் முக்தி அடைதல் ஈரானில் அசிரிய பேரரசும் இந்தியாவில் மகத பேரரசும் உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம்தான் வழிவகுத்தது ஈரானில் அசிரிய பேரரசும் இந்தியாவில் மகத பேரரசும் உருவாக இரும்பு கலப்பை சார்ந்த விவசாயம்தான் வழிவகுத்தது சந்திரகுப்தருடைய அமைச்சராக இருந்தவர் தான் சாணக்கியர் சாணக்கியர் எழுதின நூல் தான் அர்த்த சாஸ்திரம் இந்த அர்த்த சாஸ்திரம் வந்து ரொம்ப ஆனது ஏன்னா மௌரிய ஆட்சி நிர்வாகம் பற்றி விரிவாக கூறுகிற நூல் வந்து அர்த்த சாஸ்திரம் தான் அர்த்த சாஸ்திரம் இதோட நைன்த் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் டேர்மில் இருக்க பாக்ஸ் டேட்டா வந்து கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ